हेलो फ्रेंड्स वेलकम टू अंजनाश व्लॉग्स नाम इनके और कलरफुला ना पुलाव दा पाक्क पोरोम एनना बीटरूट पुलाव एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम वांगा अदुक्कु और कुकर ला 3 टेबलस्पून ऑयल ऐड पण्णिक्कलाम अप्पुरमा कोंजमा नेय ऐड पण्णिक्कलाम एन्ना नल्ला काञ्चदुक्कु अप्पुरम और ब्रिंजी इले रेंडु तुंडु पट्टै रेंडु लवंगम रेंडु ஏலக்காய் கொஞ்சமா கடல் பாசி இதெல்லாம் ऐड பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் கருவாப்புளை மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு கை அளவுக்கு புதினா இலைய வந்து மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் அது வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டலாம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் அடக்கிக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதில இருந்து கொஞ்சமா மட்டும் எடுத்து நான் மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன் கலருக்காக இதுக்கப்புறம் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஆட் பண்ணல அப்புறமா ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் கழுவி வச்சிருந்த அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு தடவை கிளறிட்டு குக்கரை மூடி வச்சதுக்கு அப்புறம் மிதமான தீயில ரெண்டு விசில் விடுங்க இப்ப ஏர் நல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க
நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அரை எலுமிச்சம் பழம் மட்டும் பிழிஞ்சுக்கோங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ புலாவை நான் இன்னைக்கு ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.